ஏய், நீ பொண்ணுங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. டாக்டர், இந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கடந்தப்போ இவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவளே நான் தான். அப்புறம் நான் ஏன் இந்த பையனை கொலை செய்ய போறேன் டாக்டர்? நீங்க எல்லாரும் வந்ததும் தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம என் மேல வீண் பழி போடுறான். இவனை சும்மா விடக்கூடாது டாக்டர். என்ன சக்தி கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம் இங்க, என்ன நடக்குது? அக்கா, நான் வெளியில உங்ககிட்ட பேசிட்டு இங்க வார்டுக்கு வந்து பார்த்தா இவ உங்க பையனை கொலை பண்றதுக்கு தலையணைய வச்சு அமுக்கிட்டு இருந்தாங்கக்கா. யாருக்கா இவன்? இவனுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணீங்களா? என்ன சக்தி சொல்ற? இவர் எதுக்கு என் மகனை கொலை பண்ணணும்? அவர் தானே என் மகனை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி? கேக்குறாங்கல்ல, பதில சொல்லு. செல்வியக்கா, இவ யாருன்னு தெரியுதா? உங்க பையனை கார் ஆக்சிடென்ட் பண்ணாலே அனிதா. அவ வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி இவ. அனிதாவோட அம்மாவுக்கும் எங்களுக்கும் பிசினஸ் போட்டி இருக்கு. அவங்க எப்பவுமே எங்களை எதிரியா தான் பார்ப்பாங்க. இப்ப நாங்க உங்களுக்கு பக்க பலமா இருக்கோங்கிறதுக்காக இந்த கேஸ எடுக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. அதனாலதான் உங்க பையனை கொலை பண்ணி அந்த பழிய என் மேல போடுறதுக்கு இவள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை செல்வியக்கா. இவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி கதை சொல்லிட்டு இருக்கான் டாக்டர். இவனை நம்பாதீங்க. இவன் தான் கொலை செய்ய வந்தான். நான் சொல்றதெல்லாம் உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க பிளீஸ். எப்படிமா நம்புறது? சிஸ்டர், எதை சொல்ல வர்றாரு? மாஸ்க் எடுத்துடுங்க. ஓகே டாக்டர். அவன்தான், அவன்தான். சொல்லு சாமி, சொல்லு. அவன் தான் கொலை கொலை பண்ண பார்த்தான். இந்த அக்கா தான் காப்பாத்தினாங்க. கொலகார பாவி, இந்த பையனை கொலை செய்யறதுக்காக தான் உதவி செய்யற மாதிரி நடிச்சியா? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுரா. தேவி, போய் போலீஸ்க்கு போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. வாங்க சுடு, இவதான் கொலை செய்ய பார்த்தா. என்ன தைரியம்டா உனக்கு? என் புள்ளைய கொலை செய்ய நினைச்ச இந்த பாவிய சும்மா விடாதீங்க சார். ஏழைங்க உசுறுனா பணக்காரங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? அவனை விடாதீங்க சார். கான்ஸ்டபிள் சார், இவனை எடுத்துட்டு போங்க. ஓகே சார். ஏய், போடா. இந்த முறையும் அவனை நீதான் காப்பாத்திருக்கல. குட் ஜாப். அந்த பையனுடைய உயிரை காப்பாத்துற அதிகாரத்தை கடவுள் உனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. வரேன் டாக்டர்.
சீக்கிரமா என் பொண்ண வெளியில எடுங்க. பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது, ரொம்ப வேதனையா இருக்கு. பொண்ணுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து கொடுத்த பண்ணாட நீ தானே? என் பொண்ணு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறதுக்கு நீ தானே காரணம். உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஜூஸ்ல சரக்க கலந்து கொடுக்கற இன்னைக்கு உன்னை எச்சரிக்கை தான் பண்ண. என் பொண்ணு வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்த பார்த்த, அதுக்கப்புறம் நீ நிச்சயமா போனந்தா ஜாக்கிரத. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலமா. எதுக்குக்கா நன்றி எல்லாம்? என்ன சக்தி, முதல் தடவை காப்பாத்தின, ஏதோ அந்த பக்கம் வந்த, உன் நல்ல மனசுக்கு நீ காப்பாத்தினு நினைச்ச. இப்போ ரெண்டாவது தடவையும் வந்து நீதான் காப்பாத்திருக்க. இது சாதாரணமால நடக்கலமா. இன்ஸ்பெக்டர் சார் சொன்ன மாதிரி என் புள்ளியோட உயிரை காப்பாத்துற அதிகாரத்தை கடவுள் உனக்கு தாமா கொடுத்திருக்காரு. இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் சத்தியமா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இந்த ரெண்டு தடவையும் நீ என் புள்ளைய மட்டும் காப்பாத்தல, என்னையும் சேர்த்துதான் காப்பாத்திருக்க. ரெண்டு உசிரையும் காப்பாத்திருக்க. அக்கா, சுரேஷுக்கு நானும் ஒரு அக்கா தான். இன்னைக்கு நான் யதார்த்தமா தான் வந்தேன். கோயில்ல மந்திரிச்ச கயிறு ஒண்ணு கொடுத்தாங்க, இத கட்டினா அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராம சீக்கிரம் குணமாயிடுவான்னு நினைச்சுதான் நான் கொண்டு வந்த. நான் வந்த நேரம் ஏன் இந்த மாதிரி ஒரு நாச வேலையை செஞ்சிட்டு இருந்தான். இந்த தடவையும் இவனை காப்பாத்துற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி வாமா, சுரேஷ்க்கு உன் கையாலே சாமி கயிறு கட்டி விடு. கண்டிப்பா. பொண்ணு தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு நீ உண்மையை சொல்லிருக்க. அதெல்லாம் டிவில காட்டினாங்க, நானும் பார்த்தேன். உன்னால எப்படி சக்தி இப்படி எல்லாம் முடியுது? உன் இடத்துல நான் இருந்தா கூட உன்ன மாதிரி எல்லாம் நான் செய்ய மாட்டேன். உண்மையிலே நீ பெரிய ஆளு சக்தி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா,
இந்த விஷயத்துல நம்மள மீறி ஒரு சக்தி வேலை செய்யுதுக்கா, அது உங்களுக்கு புரியுதா? புரியலையே. நீ விவரமா சொன்ன நான் புரிஞ்சுக்கிறேன். அக்கா, இப்ப ஒருத்தன் சுரேஷ கொல்ல வந்தானே, அவனுக்கும் உங்களுக்கும் உறவா பகையா ஒன்னும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அவனா வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தரணும் பணம் தரணும்? இப்ப சம்பந்தமே இல்லாம ஏன் சுரேஷ் உயிரை எடுக்க பாக்கணும்? அதெல்லாம் ஏன்னு சத்தியமா தெரியல சக்தி. அக்கா, இங்க ஓனர் அம்மா பேரு ருத்ரா, ரொம்ப நல்லவங்க அக்கா. பிறக்கும் போதே பணக்காரங்க கிடையாது, ஆனா கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு 1000 பேருக்கு மேல வேலை கொடுக்கற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க பொண்ணுதான் சுரேஷ் ஆக்சிடென்ட் பண்ணது. அனிதாவும் தப்பான பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு. சுரேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்தை வச்சு எங்க ருத்ராமாவை பழி வாங்கணும்னு ஒரு குரூப் அலையறாங்க. அது அவங்க மோப்பம் பிடிச்சு உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு அனிதா மேல கேஸ் ஸ்ட்ராங்கா கொடுக்க வச்சிட்டாங்க. இப்ப சுரேஷ் அவங்களே கொண்டுட்டா பழி அனிதாம்மா மேல விழும், ருத்ராமாவை கஷ்டப்படுத்தலாம். இதுதான் அவங்க திட்டம். இதுல நீங்க சம்பந்தமே இல்லாம பாதிக்கப்படுறத பத்தி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. ஐயோ, என்ன சக்தி சொல்ற? ஆமாங்கா, அவங்க பண்ணின வேலைதான். நான் சாதாரணமா பேசினத வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி டிவி சேனலுக்கு அனுப்பி அத வைரலாக்கி ருத்ராமாவை அசிங்கப்படுத்திட்டாங்கக்கா. நான் பேசினத ஊர் மொத்தமும் பாக்குறதால யாருக்கு லாபம்? ஆக்சிடென்ட் தெரியாம நடந்ததுதான். ருத்ராமாவே இந்த கிரிமினல் பசங்க கொடுத்ததை விட நிறைய பணம் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு சூழ்ச்சி எண்ணமோ இல்லாம நல்ல மனசோட செஞ்சிருப்பாங்க. நமக்கு தேவையானது கிடைக்கலானாதான் கோர்ட்டுக்கு போகணும், போராடணும், நியாயம் கேட்கணும். ஆனா இங்க ருத்ராமா அவங்களாவே எல்லாம் செய்வாங்க. அப்புறம் ஏன்கா நம்ம கோர்ட்டுக்கு போகணும்? நான் சொல்றது சரின்னு தோணுச்சுன்னா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் அனிதா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கக்கா. இல்லனா விட்டுருங்க, கேஸ் இருக்கட்டும். சக்தி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? பண்றேங்கா, என்ன பண்ணணும்? சுரேஷ கொஞ்ச நேரம் கூட இருந்து பாத்துக்கிறியா? நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிக்கா. இங்க உடனே ஒத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதை செய்ய மாட்டேனா? நீ தம்பி கூட இரு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. சொன்ன மாதிரி எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆன பையனோட அம்மாவை பார்த்து சமாதானப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் அனிதா இந்த கேஸ்ல இருந்து முழுசா வெளியில வந்துருவா, நாம நிம்மதியா இருக்கலாம். என்ன நீ நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷம் பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியாத அந்த சப்தகிரி அனிதாவை ஜெயில இருந்து வர முடியாம பண்ணி எனக்கு மன ரீதியா நெருக்கடி கொடுத்து எப்படியாவது பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியுமான்னு பாக்குறான். அதனாலதான் அந்த செல்வியை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நம்மள சிக்க வைக்கலான்னு பாக்குறான். அத்தை, நம்ம அந்த அம்மாவோட நேரடியா பேசிடக்கூடாதுன்னு சப்தகிரி குறுக்க நின்னாலும் நிக்கட்டும். அத்த, நாம அந்த செல்விய வேற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவோம். எப்படி சிவா? இப்ப அந்த செல்வியோட நாம நேரடியா பேச முடியாம போச்சு இல்ல, அதனால நாம இப்ப என்ன பண்ணலான்னா, அவங்களோட அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்தக்காரங்கன்னு இப்படி யாராவது நிச்சயம் இருப்பாங்கல்ல, நாம அவங்க யாரையாவது பார்த்து நேரடியா பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் நாம சொல்றத நிச்சயம் கேட்பாங்க. அப்புறம் அவங்கள வச்சு நம்ம அவங்க அம்மாவை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். நம்ம சிவா சொல்றது நல்ல யோசனையா இருக்கு ருத்ரா.
எப்பவும் ஏழப்பட்ட ஜனங்க பணத்தை விடவும் சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அந்த அம்மா என்னதான் சப்தகிரியோட பேச்ச கேட்டு நடந்துகிட்டு இருந்தாலும் அவளோட சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மளுக்கு ஆதரவா கேச வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னா அவ நிச்சயமா சமாதானம் ஆயிடுவா. அப்புறம் சப்தகிரி குப்தகிரின்னு யாரு சொன்னாலும் கேட்க மாட்டா. என்ன சொல்ற? இது நல்ல யோசனை தான். இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். சிவா, அந்த செல்வியோட சொந்தக்காரங்களை பார்த்து பேசுறதுக்கான ஏற்பாட்டை நீயே பண்ணிடு. இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கட்டும். சப்தகிரிக்கு தெரிஞ்ச அவன் வேற மாதிரி பிளே பண்ணி அதுக்கு முட்டுக்கட்ட போட்டுருவான். நான் பாத்துக்கிறேன். கிரிமினல் தனம் தனக்கு மட்டும்தான் தெரியும்னு அந்த சப்தகிரி நினைச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நாம எப்படி யோசிப்போம்னு அந்த ஆளுக்கு புரிய வைப்போம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் அருந்ததி பேசுறேன். உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ, அந்த இன்ஸ்பெக்டர் அருந்ததி தான் கால் பண்ணாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. விஷயம் என்னன்னு சொல்லல. என்னவா இருக்கும்? அதான் எனக்கும் புரியல. நீ ஒருவேளை அனிதாவை விசாரணை பண்றேங்கிற பேர்ல அவளை அடிக்கிறேன்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா? எனக்கு பயமா இருக்கு ருத்ரா. மா, உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தா நீங்க நினைக்கிற மாதிரிதான் நடந்திருக்குமா? என்ன விசாரண கைதி மர்ம சாவுன்னு பேப்பர்ல டிவி நியூஸ்ல அப்பப்ப பாத்துட்டு தானே இருக்கோம். அந்த பயத்துலதான் நான் கேக்குறேன். அந்த அருந்ததி வேற கொடூரமான ராங்கியா இருக்கா. அப்ப சந்தேகம் வரதானே செய்யும். நீங்க சொல்ற மாதிரி அனிதாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கப்புறம் அந்த அருந்ததிக்கு இந்த பூமியில வாழ வேண்டிய தேவையே இருக்காத. நீ சிவா வா போலாம். ருத்ரா, நானும் உங்க கூட வரேன். வேணா, நீங்க இங்கேயே இருங்க, நானும் சிவாவும் மட்டும் போயிட்டு வரோம். அப்பனா அங்க போய் அனிதாவை பார்த்துட்டு என்ன விஷயம்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு. சரியா? சரிங்க. சரிங்க. இந்தா சிவா, நம்ம லாயருக்கு ஒரு போனை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடும். சரி. அனிதா குடிக்காம கார் ஓட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏய், அவ என்ன வேணும்னா குடிச்சா? அவளுக்கே தெரியாம அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூல் ட்ரிங்க்ஸ் தான் கலந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அதெல்லாம் சும்மா கதை. ஏய், என்ன சொன்ன? அனிதாக்காக பாவப்பட்டமா? வேற ஒண்ணும் இல்ல. போதும், நீ சொன்னதே என் காதுல விழுந்துச்சு. என் மருமகளை குறை சொன்ன அப்படி பணத்துல பலார்னு விட்டுருவேன். போடி. அம்மா, என்னடா? இல்ல, அனிதா பில்ல வந்தாலும் முன்ன மாதிரி அவ கார் ஓட்ட கூடாது இல்லமா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவ காரை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதான். ஏண்டா, அப்ப எப்ப சாவா, தின்ன எப்ப காலி ஆகும்னு காத்துட்டு இருந்தியா நீ? என் மருமக இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலேன்னு நானே கவலைப்பட்டு இருந்தா. நீ உன் பகுமானத்தை சொல்லிட்டு இருக்க. உன்னெல்லாம் அழிவுக்கான ஆரம்பமே இருக்க போகுது. அதுக்கப்புறம் பிசினஸ்ல உன்னால எப்பவுமே தலை தூக்க முடியாது. ரகு கிட்ட இருந்து போன் வரும்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கே. ஹலோ மிஸ்டர் சப்தகிரி, நான் இன்ஸ்பெக்டர் அருந்ததி பேசுறேன். ஓ, மேடம் தான் பேசுறீங்களா?
நீங்க எனக்கு கால் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இன்னில இருந்து நம்ம நட்பு தொடரட்டும். உங்க நட்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. ஹலோ ஹலோ, என்ன காரணத்துக்காக வரணும்னு சொல்லாம உடனே போனை கட் பண்ணிட்டா? ஹலோ மேடம், நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேனா? உனக்கு பேர் இல்லையா? சப்தகிரி பேசுறேன் மேடம். உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னனே, நீ இன்னும் கிளம்பலையா? என்ன, நீங்க என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? பிசினஸ் மேன் மேடம், எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தங்க சொட்டு மாதிரி. அதை நான் விரயம் பண்ணிக்கிட்டு அங்க வரணும்னா எனக்கு அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கணும். சரி, நான் அங்க எதுக்காக வரணும் முதல்ல அதை சொல்லுங்க. இங்க பாரு, உன்னை பத்தின பகுமானம் எல்லாம் எனக்கு தேவையில்ல. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர்றதுதான் நல்லது. ஹலோ, திமிரு பிடிச்சவளா இருக்களே, ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல மாட்டேங்கிறா? சரி, போய் என்னன்னு பாத்துடலாம். என்ன விஷயம் மேடம்? உடனே கிளம்பி வர சொல்லி எனக்கு போன் பண்ணீங்க. செல்வி, உன் பையனோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீயே சொல்லுமா? மேடம், என் பையனை சப்தகிரி பையன் இருக்கான்ல, அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணாமா? போடா போடா போடா, இதாம நடந்துச்சு.